வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயான். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை மட்டுமல்லாது, இந்த இக்கட்டான மழை காலத்தில் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் பணியாற்றிய கண்ணியமிக்க காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும், கார்பரேஷன் ஊழியர்களுக்கும், அதே மாதிரி மின்வாரிய ஊழியர்களுக்கும், மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக, அதாவது என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் என்னுடைய மனம் சார்ந்த வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சி மூலமாக மரியாதையோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சார், குரு பயிற்சி வரப்போது. ஸோ குரு பயிற்சி அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி நம்மளுக்கு எப்படி இருக்க போது, எந்தெந்த ராசிக்கு வந்து இது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு பாதிப்பு உண்டாக்கும் சார்? இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணும், நம்மளோட முயற்சிக்கான ஒரு வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குற ஒவ்வொரு நல்ல மனுஷனும் இந்த குரு பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ அல்லது ராகு ஏது பயிற்சியோ ஏதாவது ஒரு கிரக பயிற்சி வரும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்குமாங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் நவம்பர் 13 இரவு இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லது பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ராசிக்கு பாதிப்பு அப்படிங்கிறது, இப்போ நிறைய ராசிக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிறத விட இருக்கிற 12 ராசிகளில் 6 ராசிக்கு நல்லது பண்ணுது, 6 ராசிக்கு சரியில்லாமல் பண்ணுது, அல்லது 5 ராசிக்கு பாதிப்பு இருக்குது, அல்லது கட்டாயமாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு நிறைய விளம்பரங்கள் வந்துகிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இன்றைய நாள் ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்த ராசிக்கும் பாதிப்பை தராது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மிக மிக உறுதியாக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறது பொதுவாகவே சுப கிரகம், இருக்கிற நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஓரளவு அனுகிரகமாக விளங்கக்கூடியது தான் குரு பகவான். மன்னவன், பொன்னவன், புத்திரகாரகன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவான் வந்து எந்த ராசியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணித்தான் ஆகணும். அவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, நல்லவர் அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால, நவ கிரகங்களிலேயே முழு சுபர் அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த வகையில் இப்போ குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இது குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத விட கடந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாம் அல்லது அதிசார கோச்சார நிவர்த்தின்னு சொல்லலாம். அதாவது குரு பகவான் வந்து கும்பராசியில் முன்னாடியே, அதாவது கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னாடியே குரு பகவான் வந்து கும்பராசிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸாக தான் பின்னோக்கி தான் மகர ராசிக்கு போயிருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட வேண்டாம். ஒன்று, பின்னோக்கியான ஒரு பயிற்சியில் வந்து மகர ராசிக்கு போன அந்த குரு பகவான் மறுபடி முன்னோக்கி அதே இடத்துக்கு கும்பராசிக்கு வர்றாரு. அப்போது தன்னுடைய வீட்டுக்கு எந்த வீட்டிலிருந்து பின்னோக்கி போனாரோ அதே வீட்டுக்கு வருவதை வந்து முழுமையான குரு பயிற்சியாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு கருத்தாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வாழ்வியலில் புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று, அதே மாதிரி ஒரு மனசால் வந்து 100 101 போனார் அப்படின்னா அது மேன்மை, 100 99 வந்துட்டு மறுபடியும் 100 வந்தார்னு வைங்களே அதே இடத்துக்கு தான் வர்றார். ஒருவர் வேலை செய்கிறார், உத்தியோகத்துக்கு போகிறார் அப்படின்னா டெய்லியும் தினசரி காலையில் வீட்டிலிருந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு மாலை வந்து வீட்டுக்கு திரும்பி வர்றார், அதில் பெரிய சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் அதுவே வந்து இருக்கிற வீட்டிலிருந்து இன்னொரு புது வீடு கட்டி புது மனை கட்டி அதுக்கு புண்ணியர்ச்சனை பண்ணார்னா அது ஒரு விழாவாக, அது ஒரு பெரிய அம்சமாக நம்ம எடுத்துக்க முடியும். அந்த வகையில் குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போனால் மட்டும்தான் குரு பயிற்சி. அது எப்போ வருது, அதாவது 2022 ஏப்ரல் மாதம் 13 வந்து இந்த குரு பகவான் வந்து இந்த கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். அந்த பயிற்சி மட்டும்தான் ஏனைய ராசிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அல்லது ஏதாவது ஒரு வகையில் உலக அனுபவத்தை கொடுப்பாரே தவிர்த்து இந்த குரு பயிற்சி வந்து கோச்சார ரீதியாக இருக்கக்கூடியது. கோச்சார ரீதியான இந்த குரு பயிற்சி வந்து எந்த ராசிக்கும் பெரிய அளவு தீமையோ அல்லது பெரிய அளவு நன்மையோ செய்ய முடியாது. பொதுவாகவே குரு பயிற்சி பலன் சொல்லக்கூடியவங்களை கவனிச்சு பாருங்களேன், இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக தான், கோச்சார ரீதி அப்படிங்கிறது ஒரு 10% 15% தான், அதாவது 10% 15% தான் பேசும், அதுக்கு மேலே பேசாது, மீதியெல்லாம் சுயஜாகம் தான் பேசும் அப்படிம்பாங்க. அந்த 10 அல்லது 15% கூட இந்த குரு பயிற்சியில் பேசாது. குறிப்பாக தீமை தீமைன்னு ஒரு சில ராசிக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த தீமைன்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் தயவு செய்து பயப்பட வேண்டாம். பொதுவாகவே கும்ப ராசிக்கு குரு பகவான் வரும்பொழுது தன்னுடைய பலத்தை இழந்துறார் அப்படிங்கிறது பொதுவான விதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான், அதாவது ஏற்கனவே கும்ப ராசிக்கு வந்து
மறுபடியும் மகர ராசிக்கு போயிட்டு திரும்பவும் கும்ப ராசிக்கு தான் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி வந்து பெரிய அளவில் வந்து நன்மை செய்கிறார் இல்லையோ கண்டிப்பாக தீமையை செய்யாது. அதனால் யாருமே கலக்கமடைய வேண்டாங்கிற விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியே ஆக வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதான். ஏன்னா நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் போடுங்க சார், நீங்கள் சொன்னால் சரியாக இருந்துக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியில் குரு பெயர்ச்சி பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுவரையில் ஏன் சொல்லலை அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்தை பொல்லாத காலமாக ஆகாத காலமாக உங்களை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது நல்ல வரையில் சொல்லாமல் இருந்தோம். இருந்தாலும் இன்றைய நாளில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறத விட எதிர்பார்க்கப்பட வைக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது செய்யுது இல்லையோ ஆனால் கெட்டது செய்யாது அப்படிங்கிற ஆறுதல் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆறுதல் தான். அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த பரிகார நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால இதில் இந்த பரிகார நிகழ்ச்சியில் ஒரு உபகாரமாக இன்றைய நேரத்தில் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால் இந்த உண்மை தான் நன்மைங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக குரு பகவான் அதாவது தன்னுடைய இருக்கிற இடத்திலிருந்து 5, 7, 9 இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அதற்குண்டான மேன்மை இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே கோச்சார ரீதியாக குரு பகவான் ஓரளவு நன்மை செய்யக்கூடிய விதி இருந்தால் கூட இன்றைய கோச்சாரம் இன்றைய பெயர்ச்சி வந்து கும்பராசிக்கு வரக்கூடிய இந்த பெயர்ச்சி வந்து பக்கர நிவர்த்தியாகவோ அதிசார கோச்சார நிவர்த்தியாக வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியால் வந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் அல்லது சேதாரம் இருக்காதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த குரு பெயர்ச்சியில் இப்போ என்னதான் நன்மை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி கோச்சார ரீதியாக எந்த ஒரு ராசிக்கும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு எந்த விதமான பலனோ அல்லது பாவமோ கொடுக்காது கொடுக்க முடியாது. ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் இந்த 5 மாதம் நான் சொல்லக்கூடிய இந்த 6 மாதம் இருக்கும் இல்லையா, அதாவது இன்னையிலிருந்து வருகிற ஏப்ரல் 13 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த குரு பகவான் மூலமாக என்னதான் நன்மைன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 அல்ல 6 மாத காலத்துக்குள்ள குழந்தை பிறக்கும் இல்லையா, அப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியில் இருப்பார். ஜனனமான ஜாதகத்தில் கும்பராசியில் குரு பகவான் இருக்கும்போது பிறந்த குழந்தைகளுக்கு இந்த கும்பராசியில் குரு இருந்தால் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடம் ராசிக்கு எத்தனாம் இடங்கிற அமைப்பில் வந்து உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது. அதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, பிறந்த ஜாதகத்தில் தான் சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 6 மாத காலத்துக்கு குரு பகவானுக்கு இருக்கிற சிறப்பு. ஆனால் கோச்சார ரீதியாக எந்த ஒரு குதூகலமோ எந்த ஒரு குற்றமோ எந்த ஒரு குந்தகமோ குரு பகவான் கொடுக்க மாட்டார் கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் உறுதியாக இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, எல்லாருமே குரு பயிற்சி அப்படின்னா வந்து ஐயோ அந்த குரு பயிற்சியில் மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ராசிக்காரங்கள்லாம் வந்து நமக்கு நல் கெட்டது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க, உண்மையான கருத்து என்னவோ அதை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த குரு பயிற்சினால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுன்னு சொன்னது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரும் மூச்சை விட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ குரு பயிற்சினால தீமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இந்த குருனால என்னென்ன நன்மைகள் இருக்குது சார் அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக குரு பயிற்சி அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, ஆனால் குரு பயிற்சியை நம்பி ஏமாந்து போகக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒன்று, அதே மாதிரி குரு பகவானால் பொதுவான நன்மை இந்த குரு பயிற்சின்னு கிடையாதுங்க. இப்போ ஜனனகால ஜாதகத்தில் வந்து ஒரு குரு உச்சமாக இருந்துன்னு வைங்களே, உங்களுடைய ஜனனமான ஜாதகத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வந்து கடகராசியிலேயோ அல்லது மீனராசியிலேயோ அல்லது வந்து தனுசு ராசியில் இருந்தார்னு வைங்களே, அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வேலை செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஜாதகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 8 போனாலும் சரி 7 போனாலும் சரி அல்லது வந்து லாபஸ்தானத்துக்கு இருந்தாலும் சரி அல்லது மறைஞ்சு போனாலும் சரி பகை வீட்டுக்கு போனாலும் சரி பார்வை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு வருடம் முழுவதும் நல்லது நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நான் சொல்ல வேண்டாம், நீங்களே கவனிச்சு பாருங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களில் அல்லது சமூக ரீதியாக அல்லது நட்பு வட்டத்தில் அல்லது உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மத்தியில் பாருங்க, உங்கள் ராசி தான் அவரும் இருப்பார். ஆனால் அவர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் குரு பயிற்சி மட்டும் காரணம் இல்லை, அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 7 இடம்னா 7 இடம் தான். இப்போ கும்பராசி குரு இருக்கார் அப்படின்னா இந்த கும்பராசியில் தான் குரு இருப்பார் எல்லா ராசிக்காரருக்கும் மொத்தமாக. ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது கும்பரத்தில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், இந்த மாதிரி விருச்சிகத்தில் இருக்கலாம், இந்த மாதிரி வெவ்வேறு ராசி கட்டங்கள் இருப்பாங்க. அந்த ராசி கட்டம் உங்களுக்கு எத்தனாவது கட்டமாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான விதி. உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா அச்சம் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக தருவார், தந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான விதி. நமக்கு மட்டும் இந்த உலகத்தில் வந்து பிறந்த
பிறந்தோம் அப்படிங்கிறீங்களே, எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு தானம் பண்ணாலும் எவ்வளவு தர்மம் பண்ணாலும் ஆயுளுங்கிறது ஆயுசு காலங்கிற 100 வயசுன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா, அதே மாதிரி கடவுளுக்கும் நவகிரகத்துக்கும் ஒரு விதி இருந்துட்டு இருக்குது. அந்த விதிப்படி வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா அவர் நல்லது பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த நவகிரகம் இயங்கணும், இயங்கித்தான் ஆகணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக பவியமாக நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதே மாதிரி குரு பகவான் மூலமாக என்னென்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கிரகம் இந்த குரு பகவான் மட்டும் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துக்கம் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிச்சு, எவ்வளவு அவமானம் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிச்சு கஷ்டத்தை அதிர்ஷ்டமாக்கி காட்டுவார், அவமானத்தை வெகுமானமாக்கி காட்டுவார். யார் இந்த குரு பகவான் யாருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாரோ, அது வந்து 5ஆம் இடத்தில் இருக்கலாம், 2ஆம் இடத்தில் இருக்கலாம், 4ஆம் இடத்தில் இருக்கலாம், 7ஆம் இடத்தில் இருக்கலாம், 11ஆம் இடத்தில் இருக்கலாம், இது சுபகிரகமாக இருக்கிறதுனால சுபஸ்தானங்கள் இருக்கும்பொழுது மிகப்பெரிய நல்லது பண்ணுவார். இதே குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ நட்போ இந்த மாதிரி இல்லாமல் இருந்து பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பான உயர்வுகளையும் மிகப்பெரிய ஒய்யாரமான மேன்மைகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறதே நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் மூலம் என்ன யோகம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வலுத்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்லவராக இருப்பார், அநியாயத்துக்கு நல்லவராக இருப்பார். நல்லவராக இருக்கிற தப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தால் இந்த காலம் கலிகாலத்தில் அதுவே ஒரு கெடுதலாக வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்லவன் சொல்லலாம். இந்த கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க, நல்லவங்க 4 பேர் இருக்கிறனால தான் மழை பெய்யுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த மழை பெய்யக்கூடிய சமூகத்தில் நல்லது நடக்கக்கூடிய பாக்கியம் கூட இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தை சொல்லலாம். இந்த மழை பெய்யற பற்றி சொல்லும் போது ஞாபகம் வருது, நம்ம தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் வந்து சொல்லும் பொழுது தமிழ் பஞ்சாங்கத்தில் அதே சமயத்தில் தமிழ் வருட வெண்பாவில் வந்து இந்த வருஷம் மழை மாதிரி குறைவாக தான் இருக்கும், நாட்டில் பஞ்சம் ஏற்படுங்கிற விஷயத்தை நான் சொல்லலை, அத்தனை பஞ்சாங்கம் சொல்லியிருக்குது, வருட வெண்பா சொல்லியிருக்குது, இதை நாமளும் நிகழ்ச்சியில் மேற்கோள் காட்டினேன். அப்படி காட்டி கூட நிகழ்ச்சிப்படியோ அல்லது பஞ்சாங்கப்படியோ அல்லது வருட வெண்பாப்படியோ அந்த சாஸ்திரப்படி மழை இந்த வருஷம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தால் கூட அதை மீறி இந்த வருஷம் நல்ல மழை இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். எதனால் இருக்கும் அப்படின்னா, இந்த தமிழ் வருஷ பிறப்பு நாள் வச்சு அதே மாதிரி ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் வச்சு ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி அதனால் மழை பெய்யும், வருட வெண்பா இப்படி இருந்தால் கூட அதையும் மீறி மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம். அதை கூட நிறைய நிகழ்ச்சியில் நேர்கள் வந்து ரொம்ப பாராட்டி சொல்லியிருந்தீங்க, அதாவது வருஷ ஆரம்பத்திலேயே இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும்னு சொன்ன ஒரே நிகழ்ச்சி தான் சொல்லி பால் வீணா போகுது, நமக்கு பொதுவான தத்துவம் சொல்லுது. ஆனால் இருக்கிற கிரகங்களிலேயே கெட்ட கிரகமாக இருக்கக்கூடிய பாவ கிரகமாக இருக்கக்கூடிய கேது பகவானோடு இந்த குரு பகவான் சேரும் பொழுது இந்த குரு கெட்டு போகிறது கிடையாது, மாறாக கெட்டவனோடு சேர்ந்தால் கூட கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை குரு கொடுக்கிறார். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு கிரகமாக இருந்துட்டு இருக்குது யாருடைய வாழ்வாக இருந்தாலும். அதனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத விட பொதுவாக குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பயிற்சி பார்க்கறத விட வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, இப்போ கும்பராசி குரு வர்றான்னு வைங்களே, இது ஒரு 5.5 மாதம் 6 மாதம் தான் இருக்க போகுது. வருகிற 2022 ஏப்ரல் 13ஆம் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகிறார். அதுதான் பயிற்சி, அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு வளர்ச்சி, அதுதான் மனுஷாளுக்கு மகிழ்ச்சிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் குரு பகவான் யாரோட சேர்ந்தாலும் நல்லது பண்ணுவார். இருக்கிற கிரகங்களில் பாப கிரகம்னு கேது சொன்னோம் இல்லையா, அதுக்கடுத்து ராகுன்னு சொல்லுவாங்க. இந்த ராகுவோட வந்து இருந்தது அப்படின்னா குரு ராகு சேர்ந்ததுன்னா குரு சண்டாள யோகம்னு சொல்லியிருக்குது, எது சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் குருவோட ராகு சேர்ந்தால் அல்லது குருவோடைய வீட்டில் ராகு இருந்தால் கோதண்ட ராகுன்னு கூட சாஸ்திரம் சொல்லியிருக்குது. கோதண்ட ராகுனா என்ன சார், அதனுடைய விளக்கம் என்ன, அது யோகமா நல்லதா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இல்லையா. கோதண்ட ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் இழந்த செல்வம், இழந்த குடும்பம், இழந்த கௌரவம், இழந்த தொழில் எல்லாத்தையுமே திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமை எந்த யோகத்துக்கு இருக்குதுன்னா இந்த குருவும் ராகுவும் சம்பந்தப்பட்ட ஜாதகத்துக்கு நிச்சயமா இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை வந்தால் ராகு தோஷம் பயப்பட வேண்டாம், கேது திசை வந்தால் கேது தோஷம் பயப்பட வேண்டாம். அதே ராகுவோ கேதுவோ இந்த குரு பகவானோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது குரு பகவான்
உங்களுடைய வீட்டில் இந்த ராகு அல்லது கேது இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் கோதண்ட ராகு என்ற சிறப்பான யோகம் கிடைக்குது. அதன் மூலமாக இழந்த செல்வம் இழந்த கௌரவமெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருக்கலாம். அப்படிப்பட்ட ஜாதகர் யாருமே இந்த குரு பயிற்சியை பார்க்க வேண்டியதில்லை. குரு மூணில் மறைஞ்சிட்டாரு, ஆறில் மறைஞ்சிட்டாரு, பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு பயப்பட வேண்டாம். கோச்சார ரீதியாக குரு பகவான் எங்கே மறைஞ்சிருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிறைஞ்சுதான் இருக்கும், வளமாக தான் இருந்துட்டு இருக்கும், நலமாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நங்கூரம் பாய்ச்சுற மாதிரி நம்பிக்கை வைக்கலாம். சார், இப்போ வந்து குரு பயிற்சி அப்படின்னாலே வந்து அந்த குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை நடந்துகிட்டு இருக்க அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை துவங்கணும் இல்லை ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா இல்லை இல்லை குரு பயிற்சி வருது, இல்லை இல்லை குரு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது குரு பலம் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கோச்சார ரீதி எடுக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 2, 4, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு குருபலம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அப்படி குருபலம் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் வந்து தொய்வு ஏற்படாது, அந்த காரியம் பெரும்பாலும் நன்மைகள் தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது வந்து கோச்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கே இவ்வளோ நல்லது இருக்கும் பொழுது நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தில் இந்த பிரபஞ்ச கதியோடு வானவியல் சாஸ்திரத்தோடு ஒத்து போகிறவங்க கூட வாழ்க்கையில் வந்து இந்த குரு பகவான் இதே மாதிரி நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக இதை விட அதிகபட்சமான ஐஸ்வர்யங்களை கொடுப்பார், கொடுத்து ஆகணும், தன பண லாபங்களை கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் தன காரகனாக இருக்கிறதுனால, தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சாதாரணமே ஒருவருக்கும் வந்து தனம் அதிகமாக இருந்து வைங்களேன் அவருக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் இருந்துட்டு இருக்கும். சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் தனம் வரும், ஆனால் வந்த தனம் திரும்பி போகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குரு பகவான் ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா தனம் வருவதற்கு தாமதமாகும், ஆனால் வந்த தனம் எக்காரத்து கொண்டு சேதாரமாகாது, அவர் இருக்கிறக்க தனவான் ஆகக்கூடிய பாக்கியம் தான் இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சுக்கர பகவான் அஸ்திர குரு, இந்த குரு பகவான் வந்து தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா நல்லது நடக்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் குருபலம் இருக்கும் பொழுது, இந்த குருபலம் இருக்கும் பொழுது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பி, அல்லது திருமணம் செய்கிறது, அது குழந்தைக்கு பேர் வைக்கிறது, சுபகாரியம் செய்கிறது, இதையெல்லாம் வந்து அதாவது உங்க ஜாதகத்தில் அடி அப்படிங்கிறது இல்லாமல் பொதுவாகவே குருபலம் இருக்கும்பொழுது ஆரம்பின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவர் ஜாதகத்தில் ஜாதக ரீதியாகவே குரு பகவான் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அவர் ஆரம்பிக்கிற காரியத்தில் தடைதாமதம் வரும் அப்படிங்கிறது இயல்பு. அந்த தடைதாமதம் ஜெயிச்சு வர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகத்தில் கெட்டு போன குரு வந்து ரெண்டாவது நீச்சமான குரு ஆட்சியாக உட்கார வைக்க முடியாது, நீச்சமான குரு வந்து உச்சமாக உட்கார வைக்க முடியாது. அப்போ இந்த குருபலம் வரக்கூடிய காலத்தில் தொழில் ஆரம்பிங்க, இந்த நல்ல காரியத்தை ஆரம்பிங்க சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார்னா நீங்கள் வந்து நீச்சமான நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் சரி, அல்லது ஆகாத நேரமாக இருந்தாலும் சரி, குருபலமே இல்லாத காலமாக இருந்தால் கூட நீங்கள் குதூகலமான குடும்ப வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது தான் பொதுவான விஷயம். அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு பலம் அப்படின்னா உங்களுடைய மனைவியுடைய சிரிப்பு, மனைவியுடைய ஆறுதல் தான். நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவேன், ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆறுதல் அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்துகிட்ருக்குது. அந்த ஆறுதலும் ஆன்மீகம் தான் நம்ம நிகழ்ச்சி அடிக்கடி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து உங்களுக்கு குரு பகவான் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் கூட நீங்கள் மனசை விட்டுற வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குரு பகவான் நல்லது பண்ணுவார். குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் கூட வேறு கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் எதிர்மறையான, ஒரு ஜாதத்தில் கெட்டு போனவன் கெட்டே போயிருக்க மாட்டாருங்க, நல்லா இருக்கிறவன் நல்லாவே இருந்துட்டு இருக்க முடியாது. 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவரும் இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து கெட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட வேறொரு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இருந்துட்டு இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது வந்து சாதாரணமாகவே, அதாவது குரு பகவானை பார்க்கறது, குரு பயிற்சியை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சியை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான வளர்ச்சி யாராக இருந்தாலும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விஷயங்கிறத உறுதிப்படுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சியை கண்டு, இந்த குரு பயிற்சியை கண்டு ஒரு பயமே வந்து நீங்கிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வார வாரம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கருத்துக்களை எங்களுக்காக சொல்கிறீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நெஞ்சுக்கு இணைய நேயர்களே, முயற்சி செய்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வளர்ச்சி தர வருவது தான் கிரக பயிற்சிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக சொன்னாங்க. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முழுதாக நம்புகிறோம் நாங்கள். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக காட்டி அதில் இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை
பத்தி சார் கிட்ட சொல்லலாம், தொலைபேசி மூலமாவே கூட கேட்கலாம். எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்குங்க. அந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9904043137, அடுத்த நம்பர் 9952999118. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த ரெண்டு நம்பருமே. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது. இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வர தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. இன்கேஸ் டிவியில நம்ம நிகழ்ச்சியை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல எந்த நேரமானாலும் நீங்க பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.